Dear 11th Standard Business Max students, நான் உங்கள் மெட்ரு கரணாகிறேன். 11th Standard Business Max Public Exam Question Paper பக்கா Reduced Portionல வந்த First Question Paper இதுதான். நீங்க 10th Public எழுதில் என்றது நால உங்களுக்கு அந்த Question Paper உடை Pattern ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கனா ரும்ம நல்லா இருக்கும். Use Blue or Black. எதாது ஒரு பேனாதான் use பண்ணும். Diagram வரைத்துக்கு மட்டு Pencils use பண்ணிக்கலாம். கண்டிப்பாக option எழுதிட்டுதான் answer எழுதனும் question number option answer 1 markல அப்போ நீங்கள் first என்ன செய்யுங்கனா இருக்கிற 21 marks எத்தனை தெரிஞ்சிருக்குது அப்பின் சொல்டு பாருங்க full portion revision நீங்கள் start பண்ணிட்டிருப்பீங்க 21 markல எத்தனை 1 mark நமக்கு தெரிஞ்சிருக்குது எத்தனை 1 questions கேட்டிருக்கிறாங்க எல்லாமே புக்குலந்தான் வந்திருக்குதா நீங்களே investigate பண்ணி பாருங்க ஒரு ஐடியா தெரிய ஆரம்பிக்கும் question paper எப்படிதான் செட் பண்றாங்க சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் டீச்சர் சொல்றதே கேட்டிருந்தா உங்களுக்கும் போர் அடிக்கும் நீங்களே கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணலாம் எத்தனை கொஸ்டின்ஸ் புக்ல இருந்து வந்திருக்குது எந்தெந்த சாப்டர்ல இருந்து எந்தெந்த கொஸ்டின் வந்திருக்குது நான் உங்களுக்கு முன்னாடியே ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டேன் நான் எப்படி கேட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் நீங்க அப்போ பியூட்டிஃபுல்லா அந்த 20 கொஸ்டின்ஸை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க எந்த சாப்டர்ஸ்க்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க எந்த சாப்டர்ஸ்க்கு வெயிட்டேஜ் கம்மியா இருக்குது ஓன் சம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுமே 2 மார்க்ஸ் எடுத்து ஒரு வாட்டி போட்டு பாருங்க எப்போதுமே பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஒரு 10-20% திருப்பி ரிப்பீட் ஆகும் அதனால எந்தெந்த சாப்டர்ல இருந்து எப்படி கேட்டிருக்காங்க எத்தனை 2 மார்க்ஸ் நமக்கு தெரியுது எத்தனை 2 மார்க்ஸ் தெரியல எந்த சாப்டர் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் எந்த சாப்டருக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும் எவ்வளவு மார்க்ஸ் பிரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின்ஸும் பாத்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு மேட்டிசன் டிட்டர்மெண்ட் இருந்து கேட்டிருக்காங்க காம்பினேட்டோரிக்ஸ் காம்பினேஷன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க ட்ரிக்னோமெட்ரி அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி இதை டவுன்லோட் பண்ணிங்க பிடிஎஃப்ல இருக்கும் இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எல்லா சம்ஸையும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எந்த சமயம் வெட்டி வைக்காது இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எந்த சமயம் வெட்டி வைக்காதீங்க இப்ப நம்ம போட்டுருக்கிற இந்த டாப் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ்ல இருக்கிற டைப்ஸ் அப்படியே இருக்கும் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரேங்க் கொடுத்துருக்குறாங்க to what extent knowledge of students in two subjects related னு கேட்டிருக்காங்க rank correlation அத அந்த மாதிரி related னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு அந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க பாருங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் critical path கண்டுபிடிக்கிறது இந்த क्वेश्चंस எல்லாம் ஒரு வாட்டி பாத்துங்க உங்களுக்கு பார்த்துட்டு நல்லா பிராக்டீஸ் பண்ணீங்க பிராக்டீஸ் பண்ணீங்க முக்கியமானது இதுல இருக்கிற क्वेश्चन பேட்டர்ன் பாத்துங்க எந்தெந்த சாப்டர்ல இருந்து எத்தனை எத்தனை क्वेश्चंस வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க 11th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேக்ஸ் உங்களோட சர்க்கிள் கொஞ்சம் பெருசா இங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் லைக் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க திஸ் இஸ் மெட்ரோ கருணாகரன் என்றும் மாணவர்களின் நலனுக்காக நன்றி வணக்கம்